அனைவருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனியுடைய சினிமா கரியர்லேயே பிச்சைக்காரன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச படம். அந்த படத்தினுடைய பார்ட் டூ ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே விஜய் ஆண்டனிக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டது ஷூட்டிங் அப்போது. அதையெல்லாம் கடந்து இப்போ தான் அவர் ரெக்கவரி ஆகி வந்திருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கி இந்த படத்திலே நடிச்சிருக்குது விஜய் ஆண்டனி. இந்த வீடியோவில் படத்தினுடைய கதைக்களம் அண்ட் படத்தினுடைய நிறைய என்ன குறை என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முடியும் நம்ம சேனல் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, படத்தினுடைய நிறைய என்ன குறையணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தினுடைய கதைக்களம் என்னன்னு பார்த்துடலாம். விஜய் குருமூர்த்தி அப்படின்ற விஜய் ஆண்டனி 100,000 கோடிக்கு சொந்தக்காரராக இருக்காரு. அவர் சுற்றி இருக்கிற மூணு பேர் அவர்கிட்ட இருக்கிற அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஒரு மிகப்பெரிய டாக்டராக இருக்கிற ஒருத்தரை வந்து அவர்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் சேர்ந்து போடுறாங்க. அவருக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து வேற ஒருத்தனுடைய பிரெயினை எடுத்து இவருக்கு வச்சு அதன் மூலயமா மூணு பேர் சொல்கிறத அவர் கேட்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணுற பர்சன் வந்து ஒரு பிச்சைக்காரன். அவங்களுக்கு தெரியாமலே ஒரு பிச்சைக்காரனை செலக்ட் பண்ணிடுறாங்க வேற ஒருத்தர் மூலயமா. அப்படி செலக்ட் பண்ண பிச்சைக்காரன் அவரும் ஒரு விஜய் ஆண்டனி தான். அந்த பிச்சைக்காரன் சின்ன வயசுலேயே தன்னுடைய பெட்ரோலில் இருந்து பிச்சை எடுத்து தன்னுடைய தங்கச்சிக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போது தன்னுடைய தங்கச்சி வந்து இழந்துடுறாரு. இழந்துடுறாரு மீன்ஸ் குழந்தைகளை கடத்துகிற அந்த கும்பல்கிட்ட தன்னுடைய தங்கச்சி இழந்துடுறாரு. இவரும் வந்து பொய்யான கஞ்சா கேஸில் உள்ளே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வெளியில் வந்து எப்படி இருந்தார் அப்படின்றதெல்லாம் எதையுமே தெரிஞ்சிக்காமல் அவருடைய பிரெயினை எடுத்து விஜய் குருமூர்த்திக்கு வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஜய் குருமூர்த்திக்கு உள்ளே இருந்த அந்த பிரெயின் இவங்க சொன்னது தான் கேட்டதா, அண்ட் அந்த சத்யான்ற கேரக்டர் தன்னுடைய தொலைஞ்சு போன தங்கச்சியை கண்டுபிடிச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. சரி, படத்தினுடைய கதை களம் என்னன்னு பார்த்தாச்சு. படத்தினுடைய நிறை என்ன குறை என்ன அப்படின்றத பார்த்தலாம். படத்தினுடைய நிறை, விஜய் ஆண்டனி வழக்கமான நடிப்பை கொடுத்துருந்தாலும் இந்த படத்துக்கு சென்டிமெண்ட்லேயும் சரி ஆக்ஷன்லையும் சரி நிறைய தேவைப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே சிறப்பாக கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி. ஸோ விஜய் ஆண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி விஜய் ஆண்டனுடைய மியூசிக், பாடல்களை தவிர்த்து பாடல்களும் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் பாடல்களை விட பின்னணி இசையில் வந்து மிகவும் கவனம் செலுத்தியிருக்காரு. சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும் இல்லை ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் நிறைய இடத்துல வந்து பிஜிஎம்ஸ் வந்து சூப்பராக போட்டிருக்காரு விஜய் ஆண்டனி. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம். படத்தில் இன்னொரு நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தில் சொல்ல வந்த அந்த மெசேஜ் ஆன்டி பிகிலி அப்படின்னா என்ன, பிகிலின்ற வார்த்தைக்கு அவங்க ஒரு கொடுத்த அந்த டெஃபினேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூப்பராக இருந்தது. அது கிளாப்பிங் மூமெண்ட்டாக இருந்தது இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது. அந்த மெசேஜில் சொன்னது எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்கணும்னு நம்மளும் தான் எதிர்பார்க்குறோம். அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. பணக்காரங்களே அந்த மாதிரி யாருன்னா ஒரு சிலர் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்குது இந்த காலத்தில். படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஸ்க்ரீன் பிளே படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறதே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ரீசனோட எதையோ நோக்கி போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்துது. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃபில் யோகி பாபுவோட காமெடி அதிக இடத்துல வரலனாலும் அவர் வரும்போது நம்மளை சிரிக்க தான் வைக்குது. இந்த படத்துக்கு ஸ்டண்ட்டிமும் ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா விஜய் ஆண்டனிக்கு இது வரைக்கும் பண்ண படங்களை விட இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் விட அதிகமாக பண்ணியிருப்பார் இந்த படத்தில். டெக்னிக்கல் வைஸாகவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு லுக்கை கொடுக்குன்னு நினச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் சிஜி டீம் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் சொல்லிடணும். இதே மாதிரி ஒரு சில நிறைகள் இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்குது தான் செய்து. அதை இப்போ என்னென்னு பார்த்துடலாம். படத்தினுடைய கதை, அதை கொடுத்த விதம் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி நடக்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி நடக்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து என்ன ஆரம்பித்தாங்களோ அது இன்டர்வல் சீன்லேயே முடிஞ்சு போயிடும். என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு கேட்குற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து எழும். படம் பார்த்துட்டு இருந்தோம்னா அதான் ஃபீல் பண்ணாங்க, சொன்னாங்க வெளிப்படையாக. அடுத்த குறை என்னென்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக ஆக்ஷன் படத்தில் வர்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா லாஜிக் மிஸ்டேக். நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஓகே அந்த பொசிஷன்லேருந்து என்னென்னலாம் வந்து பண்ணுவார் ப்ளஸ் ஸ்டன்ஸின் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் அந்த டெக்னிக்கலாக பண்ணுற விஷயங்கள நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பவரை கொண்டு வந்த சத்யா கேரக்டர் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது தன்னுடைய தங்கச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த பவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த பவரை யூஸ் பண்ணி ஆன்டிபிகிலி அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரார். அவருடைய சொத்து தான் எடுத்து இதை வந்து சர்வீஸாக கொடுக்கணும் குருமூர்த்தியோட சொத்து அப்படின்னு எடுக்கும்போது தன்னுடைய தங்கச்சியும் அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அதை வள என்னன்னு தெரியாமல் சஸ்பெண்டாக கொண்டு போயிருக்காங்க. அது சஸ்பெண்டாக கொண்டு போனதுனால தான் கிளைமேக்ஸில் வந்து அந்த சென்டிமெண்ட் சீன் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறை தான், இருந்தாலும் அது தேவைப்பட்டிருக்கு. அண்ட் படத்தில் இன்னொரு குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துக்கு ரிச் லுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீன்மேட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஏதோ இந்த மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த மூவி எடுப்பாங்க இல்லைங்களா, அதில் வர மாதிரியே அந்த செட் எல்லாமே தெரியுது அப்பட்டமா. இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக அவர் கவனிச்சிருக்கலாம். இருந்தாலும் அவர் ரெக்கவரி ஆகி வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதை கவனிச்சிருந்தால் இன்னுமே வந்து படம் வந்து ஒரு அந்த ரிச் லுக் கொடுத்துருக்கும்.
சரி படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஆக்ஷன் பிளஸ் சென்டிமெண்ட் இந்த ரெண்டுலையுமே வந்து விஜய் ஆண்டனி நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவும் இந்த படத்தில் சொன்ன அந்த ஆன்டி பிக்லி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த படத்தை போயிட்டு கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு டைம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆன்டி பிக்லிக்காக இந்த வழக்கமாக அந்த மக்கள் அந்த பேட்டி கொடுக்குறது அந்த விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பல படங்களில் சகிச்சு போன ஒரு விஷயம், அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சினிமா விரும்பி பார்க்குற உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதிய வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.